சுகமாக என்னுடனே வந்திருக்க வேண்டும் என்று அம்மா அண்ணன் ராமனுடைய ஆசீர்வாதம். அண்ணா ஆமா, இந்த பெரியவர் ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் போலிக்கம். ஆமா, இந்த சிறுவருக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது அண்ணா. கிடையாது. அப்படி இருந்தாலும் ஆமா, பின்னாளையில் பார்த்தால் ஆமா அண்ணன் இடத்தில் ஒரு சிறிய ரக ஒரு வளத்தை. அப்படியா தம்பி லட்சுமணாக? அண்ணா, எத்தன்மையாகிய வார்த்தையாக இருந்தாலும் ஆமா அண்ணனாகி என்னிடம் கேட்க தயக்கம் என்றார். அப்படியே தாராளமா கேட்கலாம். அழைத்த செய்தியை சொல்ல வேண்டும். என்ன விவரம் என்று தெரிய வேண்டும். ஆமா, அப்படி இருந்தாலும் ஆமா தம்பி லட்சுமணா, அண்ணா பிறந்திருந்தது மற்ற தாயாக இருந்தாலும் இருந்தாலும் அநேக மக்களுக்கு நம் ஓர் தாய் பிள்ளைகளாக அம்மா இருந்து வருகின்றோம். ஆமா, இப்பொழுது அம்மா அழிவுபடி சொல்லக்கூடிய மக்களை நாம் பார்த்தால் இரட்டை குழந்தை பிறந்தால் ராமலட்சுமணன் என்று பெயர் வைப்பார்கள். வைத்தார் அதை போன்று. ஆமா, அன்று நாள் முதல் இன்று வரை காலகாலமாக தொற்று தொட்டு அம்மன் அவருடைய பெயர் இந்த உலகத்தில் பாலவிட புவனத்தில் நிலைத்திருக்கிறது. ஆமா, அதற்காக அம்மா ராமன் லட்சுமணன். அம்மா ராமன் என்று சொன்னால் உடனே லட்சுமணன் என்ற பெயர் எல்லோருக்கும் வந்துவிடும். வந்துவிடும் அத்தன்மையாக அருமை தம்பியே. அண்ணா என்னோடு அம்மா பிறந்த நாள் இந்நாள் வரை அம்மா சுகதுக்கங்களை எல்லாம் அம்மா அனுபவித்து வருகின்றா இல்லையா? அம்மா நீ கேட்டு அம்மா நான் சொல்லாமல் இருப்பேனா? இருப்பாயா இல்லையா? அம்மா அப்படி இருக்கும் போது அம்மா யாருடைய தம்பி தெரியுமா? யாருடைய சங்கு சக்காரம் என்ன சாரங்க தம்பி? அம்மா சாரங்க மாணி என்று சொல்லக்கூடியவன் என்னுடைய பெயர். அம்மன் அவருக்கு நீ தம்பியாக வைத்திருக்கிறேன் இல்லையா? அம்மன் அவ்வாறு இருக்கக்கூடிய தம்பி லட்சுமணா. இருந்தாலும் இன்றைய நாளில் நடந்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அம்மா உனக்கும் தெரிந்தது. அம்மன் ஐயா அம்மா
சிற்றனை கைப்பினுடைய வார்த்தைக்காக காணக வந்தோம். வந்தோம் ஒரே உரி தரித்து வந்தோம். வந்தோம் தவவேடத்தோடு வந்திருக்கின்றோம். வந்திருக்கிறோம் ராஜவுடைய எல்லாம் அகற்றிவிட்டு அகற்றிவிட்டு அயோத்தியுடைய வட்டணத்தை விடுத்து ஆமா அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டு ஆமா தம்பியான பரதனுக்கும் ஆமா தான் வருவரை ஆமாண்ணா அந்த நாட்டை நீ அரசாள வேண்டும் ஆள வேண்டும் இல்லையா ஆமா என்று அவனோடு சொல்லிவிட்டு ஆமாண்ணா தன்னோடு சீதை அழைத்துக் கொண்டு ஆமா கானக வந்தோம். வந்தோம் கானக வந்திருந்த போதிலும் ஆமா தம்பி உடையான் படைக்கந்தான் என்று பெரியவருடைய வாக்கு வாக்கு இல்லையா ஆமாண்ணா நீ இருக்கும்போது எனக்கு என்ன தம்பி கவலை அப்படி என்ன அத்தன்மையாக இரவு பகலமாக உரைக்கும் இல்லாமல் இந்த உலகத்தில் அம்மாதமான காவல் காத்தவன் நீ ஒருவனி நானே அல்ல இல்லையா அம்மா இதற்கு முன்னே யாரும் பிறந்ததில்லை அப்படி யாரும் இனி பிறக்க போவதும் இல்லை அம்மா அவ்வாறு அம்சத்தோடு அம்மா இருக்கின்றார் ஆதிசசனாக இருந்தவன் இருந்தவன் இல்லையா அம்மா அதனால் அம்மா எனக்கு நீ தம்பியாக பிறக்கணும் என்று அம்மா ஏதின் காரணமாக அம்மன் பிறந்திருக்கின்றார் நாளையில் அம்மா நாம் எங்கு போக வேண்டும் தெரியுமா அண்ணா அயோத்தியபுரி மட்டணத்திற்கு போக வேண்டும் போக வேண்டும் இல்லையா ஆமண்ணா லங்கா தகனம் ஆமா முடித்திருக்கின்றோம் முடித்துவிட்டோம் லங்கேஸ்வரனை சொல்லக்கூடிய ராமணேஸ்வரனை மடித்திருக்கின்றோம் மடித்திருக்கிறோம் இல்லையா ஆமண்ணா அவன் எத்தனை ஆயுள் வாங்கியவன் எவ்வாறு பிரம்மதேவனிடம் மரம் வாங்கியவன் ராவணன் ஆமா இல்லையா ஆமண்ணா மூன்றரை கோடி ஆயுள் வாங்கி வரும்போதுதான் ஆமா சுட்சமாக ஆண்டவர் பார்த்தார் பார்த்தார் இவனை விடுத்தால் ஆகாது ஆமா இல்லையா ஆமண்ணா மக்கள் தேவர்கள் அசுரர்கள் அனைவர்களுக்கும் மேலாக இவன் இருந்து சொல்லக்கூடிய உலகத்தை ஆட்சி படைத்து அழித்து விடுவான் அதற்காக அரை கோடி ஆயுளை விட்டு வந்து விட்டாயே ராவணா அம்மா அதை போய் வாங்கிவா என்று சொல்லிய காரணத்திற்காக ஆத்திரம் அறிவுக்கு சத்திரம் என்று சொல்லுவார்கள் சொல்வார்கள் அரை கோடி ஆயுளை வந்து சேர்த்து அவன் வாங்கவில்லை நாலு கோடி அவன் கேட்கவில்லை அம்மா மறுபடியும் ஓடோடி சென்று எனக்கு அரை கோடி ஆயுளை மட்டும் கொடி என்று வாங்கி வந்தான் அம்மா அந்த அரை கோடி ஆயுள் இருக்கும் அதனுடைய அட்டுளியம் தாங்க முடியவில்லை இல்லையா அம்மண்ணா அதனால் அம்மா அவனை முடித்திருக்கின்றோம் அம்மா அப்படி முடித்தவுடனே முடித்தவுடனே இப்பொழுது அந்த லங்காதை லங்கேஸ்வரர் அம்மா என்று சொல்லக்கூடிய பெயர் அழிந்து அழிந்து இப்போது அந்த பட்டினத்தை அம்மா அந்த லங்கை யாருக்கு முடிச்சுட்டு இருக்கின்றோம் யாருக்கு அண்ணா தென்லங்காவுரி பட்டினத்தை அம்மா விபூஷணருக்கு பட்டம் தரித்திருக்கிறார் அம்மன் அவருக்கு அம்மா நான் முடிவெறித்து இருந்த போதிலும் இருந்தாலும் அவரிடம் விடைபெற்றுதான் நாம் அயோத்தியபுரி வட்டணம் போக வேண்டும் போக வேண்டும் அப்படி போக வேண்டுமானால் அம்மா இப்போது நாம் யாரை பார்க்க வேண்டும் உன்னுடைய அன்னையாகிய அம்மா அன்னியாகிய எனது தேவியாகிய சீதையை பார்க்க வேண்டும் ஆமா இல்லையா அம்மா அதிசீக்கிரமாக அம்மா அந்த விரத்தில் அம்மா சீதையை இருக்கின்றார் அடுத்த வாரம் முடியாது Thank you.
பிறந்தாள்.